ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லர்னர் குரூப் டெய்லி வெக்காபுலரி பகுதியில் ஷிஃப்ட் வார்த்தையோட மீனிங் அப்புறம் ஷிஃப்ட் வார்த்தையை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் ஷிஃப்டர்ஸ் வேர்பண்ட் நவுன் அதாவது ஷிஃப்டை வினைச்சொல் மற்றும் பெயர் சொல்லாக நம்ம யூஸ் பண்ணலாம் ஷிஃப்டோட கரெக்டான தமிழ் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாற்றுதல் அல்லது வேலை மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதோட மீனிங் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம்

ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம நகர்வது இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மாறுறோம் காரணம் என்னென்னா அதில் இருக்கக்கூடிய சின்ன டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல போனால் ரொம்ப லாங்கு அப்போ நம்ம வேறு டேரெக்ஷன் மாறலாம் இது ரொம்ப ஷார்ட்டாக போயிடலாம்னு சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா ஷிஃப்ட் ஆகிறோம் இல்லையா அதுதான் நம்ம ஷிஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் அதாவது ஷிஃப்ட்டுக்கும் சேஞ்சுக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் டு சேஞ்ச் ஒன் திங் ஃபார் அனதர் திங்க் எஸ்பெஷலி ஆஃப் எ சிமிலர் டைப் அதாவது சேஞ்ச் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்துலேருந்து மற்றொரு காரியத்திற்கு அதாவது ஒரு பொருளை வந்து இந்த பொருள் வேண்டாம் அதுக்கு பதிலாக நம்ம இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா சில வகையான பொருட்களாக இருக்கலாம் ஸோ இது இந்த டைப் வேண்டாம் இதை இப்போ இதுக்கு பதிலாக நாங்கள் இதை வந்து மாற்றிக்கிறோம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதை நம்ம சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் ஷிஃப்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து நம்ம இன்னொரு இடத்திற்கு போகும்போது வரக்கூடிய அந்த நகர்வு அந்த இடத்தில் தொலைவு இருக்கு இல்லையா சிறிய தொலைவை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இடம் சின்ன தொலைவாக இருக்குது சிறிய தொலைவாக இருக்குது அப்போ இந்த இடத்த நம்ம டிசைட் பண்ணலாம் இந்த இடத்துல ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்கிறோம் இல்லையா அதுதான் ஷிஃப்ட் இதுதான் ஷிஃப்ட் அண்ட் சேஞ்சுக்குள்ள டிஃப்ரெண்ட் நெக்ஸ்ட்டு இதோட ஆர்ஜின் என்ன இதோட தோற்றம் எப்படி உருவானது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் அதாவது பழைய ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா ஸ்கிப்டன் அப்படிங்கிற ஜெர்மனி தோற்றத்தில் உருவானது தான் இந்த வேர்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்தல் அப்படிங்கிற பொருள் தருது நெக்ஸ்ட் ஜெர்மனில் ஸ்கிட்சன் அதாவது அடுக்கு அதாவது ஸ்ட்ராட்டிஃபை அப்படிங்கிறது தொடர்பான வார்த்தையாக தான் இது இருந்தது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான மத்திய ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்கிறாங்கன்னா மாற்றம் அதாவது மாற்றம் அப்படிங்கிறது இதனோட பொருளாக கொண்டு வந்தாங்க இது வந்து உருவான வேர்டு தான் நம்ம ஷிஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம் இதை பற்றின எக்ஸாம்பிள்ஸ் கூட நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க் ஷிஃப்டட் ரெஸ்டன்ஸ்லி ஃப்ரம் ஒன் சேர் டூ அனதர் அதாவது மார்க்குங்கிற பர்சன் பார்த்திங்கன்னா ஒரு நாற்காலியிலிருந்து மற்றொரு நாற்காலிக்கு என்ன பண்ணார் மாறி மாறி இடம் பெயர்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதான் அதோட பொருள் அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஒப்பீனியன் ஹாஸ் ஷிஃப்டட் ஆன் திஸ் மேட்சர் ஓவர் த லாஸ்ட் டென் இயர்ஸ் அதாவது கடந்த பத்து வருடங்களை விட பொதுமக்களோட கருத்து வந்து இந்த வருடம் வந்து எப்படி இருந்தால் வேறுபட்டுள்ளது மாற்றப்பட்டுள்ளது மாற்றப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல மாற்றப்பட்டுள்ளதுங்கிறது குறிப்பிடத்தக்க கூடிய வார்த்தையை நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா த கேஸ்ட் வைஸ் ரியலைஸ் தட் நோ ஹெல்ப் வாஸ் கம்மிங் அண்ட் தே வுட் ஹாவ் டு ஷிஃப்ட் தம் செல் அதாவது நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா எந்த உதவியுமே வரல அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களே அவங்க என்ன பண்ணணும் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனோட பொருள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஷிஃப்ட் வார்த்தையோட மீனிங் அதனோட ஆர்ஜின் டிஃப்ரென்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம் உங்கள் எல்லோரும் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு வேர்ட் பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்